ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் ஆன சுமர் சேனல். இன்றைக்கி பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எண்ணெய் எடுத்துக்கிறேன், 250 எண்ணெய், ஏலக்காய் 2, லவங்கம் 2, பட்டை 2. இன்றைக்கி 1 கிலோ மட்டன், ஜீர சம்பா அரிசி 1/4 கிலோ, அதுக்கு 300 கிராம் வெங்காயம் நல்லா மெலிசு மெலிசாக சீவி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்க ரொம்ப நேரம் ஆகும், அதனால் பொறுமையாக பக்கத்தில் நின்று கலரை விட்டுட்டே இருங்க. பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்குங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குங்க. 1-2 நிமிஷம் வதக்குங்க. எனக்கு எதுக்குமே அளவு தெரியாது, நான் அப்படியே கண்ணளவில் தான் எடுத்து எப்போவுமே செய்வேன். உங்களுக்காக நான் அளவு சொல்கிறேன். இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு, வெங்காயத்தில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள இந்த அளவுக்கு வர அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதே எடுக்காதுங்க, பிரியாணிக்கு நல்லா இருக்காது. வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவை காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே போட்டால் அந்த காட்டும் போயிடும், கலரும் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் கலர் பவுடரே போட தேவையில்லை, அதனால் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற 1 கிலோ மட்டனை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் போட்டவொடனே மட்டன் போட்டுக்கோங்க, அப்போ தான் மட்டன் சீக்கிரம் வேகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கறியை வந்து அந்த மசாலாலே போட்டு நல்லா வதக்குங்க 1 நிமிஷத்துக்கு. ஏன்னா தக்காளி போட்டு அந்த புளிப்புக்கு அவ்வளோ சீக்கிரம் வேகாது, அதனால் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 300 கிராம் தக்காளி எடுத்துருக்கிறேன், மெலிசாக சீவிக்குங்க. இப்போ போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அரிசி வந்து ஜீர சம்பா 1/4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 40 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன், சுத்தமாக கழுவி ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ஆவிலே வேகும். ஏன்னா நம்ம தம் பண்ணி தான் போட போகிறோம், அதனால் அப்போ தான் நல்லா வேகும். அதனால் அரிசியை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கோங்க. 180 தயிர் எடுத்துக்கோங்க. தக்காளியை போட்டவுடனே தயிரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் வீடியோவில் காமிக்கல, அதனால் அதை செஞ்சுக்கோங்க. கொதிக்க விட்டவுடனே என்ன பண்ணுங்கள், குக்கரில் போட்டு 4 விசில் வேக விடுங்க. அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வேகும். இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. மட்டன் வெந்துட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி செய்ய போகிறோம், அதனால் உலை வந்து தனியாக பக்கத்தில் தண்ணி வச்சுடுங்க. தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்கிட்டோம், மசாலாவும் நல்லா கொதிக்கட்டும். மசாலா எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒலை கொதித்தவொடனே அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்குங்க, ஒரு சைடு மசாலாவும் கொதிக்கட்டும், ஒரு பக்கம் அரிசியும் வேகட்டும். அரிசி போட்டவொடனே நல்லா கலரி விடுங்க. அரிசி வந்து நல்ல பழைய அரிசியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு சாதம் கொழியாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். அரிசி புதுசாக இருந்தால் சீக்கிரமாக குழஞ்சிடும், ஊற வைக்காதீங்க. ஊற வச்சாலும் குழஞ்சிடும், இது நல்ல பழைய அரிசினால் நான் எப்படியும் 1 மணி நேரம் அரிசியை ஊற வச்சிருக்கேன். நான் எப்போ பிரியாணி செய்யும் போதும் பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்ற மாட்டேன், ஏன்னா கறியில் இருக்கிற தண்ணி உப்பு தக்காளி தயிர் இதெல்லாம் போடும்போது நல்லா தண்ணி விடும். ஃபஸ்ட்டு நான் கொத்தமல்லி புதினா போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்திருக்கும், இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் தண்ணி ஊற்றாதீங்க, உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மசாலா எவ்வளோ திக்காக இருக்கோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஒரு சைடு அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்குது. மசாலா அடி பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருங்க, ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்கிற வாசி அடி பிடிக்கும். அரிசி நல்லா வெந்துடுச்சு, மசாலாவும் கொதிக்குது. இப்போ அரிசி எவ்வளோ வெந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பதத்தில் அரிசி நல்லா அழுத்தி பாருங்கள்,
அழுத்தி பார்த்தா உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும், லைட்டாக தொட்டால் உடையுதுன்னா அரிசி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நான் உங்களுக்கு காமிச்சேன்ல அந்த பதத்தில் அரிசி வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி வரும், இல்லைன்னா குழஞ்சிடும். இப்போ வந்து அந்த ஜாலி இருக்குது பார்த்தீங்களா, ஓட்டை ஓட்டையாக, அதில் வந்து அரிசியை வந்து வெடித்து தண்ணி தனியாக அரிசி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தம்மு விட போகிறோம், அதுக்கு தவாவை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க, பாஸ்டா வச்சுக்கோங்க, தவா சூடேற வரைக்கும் பாஸ்டா வச்சுக்கோங்க. இப்போ மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா பாருங்கள் கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம தம்மு விட போகிறோம், அரிசியை வந்து பார்த்திங்கன்னா பாதி வெந்திருக்குது, அதனால் அடி பிடிக்கும்ன்ற பயப்பட தேவையில்லை. நம்ம மசாலா பாருங்கள் எப்படி வந்திருக்குது, இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இந்த மசாலாவில் போட்டுக்கோங்க, மசாலாவில் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போது சாதமும் மசாலாவும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மசாலாவை கலரி விடுங்க. அப்போ தான் தம் ஆகும்போது நல்ல மசாலா சாதத்தில் ஊறி இருக்கும். பாருங்கள் இப்போது பிரியாணி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. அரிசி கரெக்டாக பதமாக வந்திருக்குது, மசாலாவை நல்லா கலரி பிரியாணியை நல்லா சமமாக பண்ணிவிட்டு இப்போ தம்மு விடலாம். தம்மு விடுறது எப்படி நான் காமிக்கிறேன், இந்த மாதிரி சமமாக இருந்தால் தான் நல்லா தம்மாகும். உங்களுக்கு எப்படி பிரியாணி தம்மு விடுறதுன்னு காமிக்கிறேன். தவா வைக்கும் போதே பாஸ்டா வச்சுருங்க, அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை மேலே வச்சிடணும், அதுக்கு மேலே கஞ்சி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சிடணும். அது வெயிட்டுக்கும் காற்று வந்து வெளியே போகாமையும் சுட தண்ணி நல்லா தம்மாக வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், அதனால் இந்த மாதிரி மெத்தடில் வெயிங்க. தவா சூடு ஏறினவுடனே சிம்மில் வச்சுருங்க, இது மாதிரி ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க, 20 மினிட்ஸ் வந்து சிம்மில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஆஃப் பண்ண உடனே திறந்து பார்க்காதீங்க, அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும், அந்த அனல்லே அது வேகும், அதனால் திறந்து பார்க்கக்கூடாது, அப்போ தான் அரிசி நல்லா வேகும். அதுக்கப்புறம் திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு 1 ஹவர் தம்முக்கு அப்புறம் பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. அரிசி பார்த்திங்களா எல்லாம் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் கரெக்டான பக்குவம். உதிரி உதிரியாக வரத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக தம்மாக இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் இன்னும் அடுத்த வீடியோ நிறைய போட்டுட்ருக்கோம், நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அப்படின்னா நிறையா வீடியோஸ் போட முடியுங்களால வீடியோஸ் போக முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Bye friends. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கன்ஃபார்ம் சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.